வணக்கங்க. நேற்று நடந்த அந்த தீ விபத்து உடனடியாக மத்திய ராணுவத்துறையுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் மீட்பு பணியை துரிதப்படுத்தக்கூடிய வகையில மத்திய அரசாங்கத்தினுடைய சார்பில் ஹெலிகாப்டர்கள் அனுப்பியிருக்கிறாங்க. மீட்பு படை தரை வழியாக போய் மீட்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய சீரிய முயற்சியின் காரணமாகத்தான் 27 பேர் மீட்கப்பட்டதாக செய்திகள் வந்தது. அதுக்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்து கடமைப்பட்டுகிறேன். 27 பேர் மீட்கப்பட்டதில் நிறைய பேர் வந்து தீ காயங்களோடு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறதாட்டு கேள்விப்பட்டு அவர்கள் பூரண குணமடையக்கூடிய அளவில் தமிழக அரசாங்கம் சிகிச்சைகள் அளித்துக் கொண்டிருப்பதும் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம். எஞ்சி இருக்கக்கூடிய எத்தனை பேர் சரியா அங்கு பேர்கூடிய எத்தனை பேர் அப்படிங்கக்கூடிய சரியான எண்ணிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வருது. 8 பேர் இறந்து போனதாட்டு ஒன்று சொன்னாங்க. அதை வந்து நம்ம இப்போ உறுதிப்படுத்த முடியாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. காரணம் அது உள்ள நுழைஞ்சவங்க மற்ற பகுதிகளுக்கு ஓடி கூட போயிருக்க முடியும். அதனால அதை வச்சு நாம வந்து முழுமையா மீட்பு படி முடியும் வரைக்கும் அதை வந்து சொல்ல முடியாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதனால அதை பற்றி அதிர்ச்சி கொள்ள வேண்டிய தேவை கிடையாது. வரக்கூடிய செய்திகள் வந்து உறுதிப்படுத்தப்படும் வரைக்கும் அது யூகங்களாகத்தான் இருக்க முடியும் என்று நான் கருதுகிறேன்.